வணக்கம் வாழ்க தமிழ் முகநூல் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இனிய எண்ணிற வணக்கம் மிக நா நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளும் நான் என்று உங்கள் அமல்ராஜ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சோமாரிக்கிறீங்களா டிக்டோக்கில் பயணிக்கிறதால இந்த முகநூல் பக்கத்தில் வர முடியலை என்பதை நான் கவலைக்கிடமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் டிக்டோ அதாவது ஒன்று இலங்கையில் வாரத்துக்கு காத்திருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் என்ன விஷயங்கள் இந்த டிக்டா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா சும்மா இருக்கிறீங்களா மிச்ச நாள் என்னுடைய இந்த ஒலி சத்தம் இந்த முகநூல் வாயிலாக வரவில்லை என்று நிறைய பேர் கோல் பண்ணி கேட்குறீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடைக்கல அதால் பேசலை பல வேலை திட்டங்களும் பலவிதமான நன்மை மக்கள் நன்மை பெறக்கூடிய வகையில் கிழக்கு மாகாணத்தில் அதுக்கு பெரும்பாலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் பியாலேந்திரன் அவங்க இன்றைக்கு கூட வீட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வச்சுருந்தால் மக்களோடு மக்களாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு தைரியமிக்க மிக்க ஆளுமை மிக்க ஒரு தலைமை அமல் அண்ணா எப்படி சோம் நல்லா இருக்கிறேன் பிரதர் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா போஹித் நல்லா இருக்கிறேன் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை எங்களை கிடைத்திருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் பொது தேர்தல்களில் அவரையும் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் இன்னும் எங்களுடைய சந்ததிகள் வந்து நன்மை பெறக்கூடிய வகையில் அவருடைய செயல் செயற்பாடுகள் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களுமே இங்கே காணப்படவில்லை அடுத்த விஷயம் முகநூல் வாயிலாக காயப்பட்ட பல நெஞ்சங்கள் டிக்டோக் வாயிலாக என்னை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் சில செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்நீச்சல் அடிக்கின்ற வகையில் தனி ஒருவனாக ஒரு தனி தமிழனாக நின்று நாக வணக்கம் வாழ்க தமிழன் என்கின்ற ஒரு சொத்தொடரனை பிரதிநிதிப்படுத்தி அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய பல எதிர்ப்புகளையும் தாண்டி என்னுடைய இந்த வாழ்க்கை சுற்றுவாட்டம் என்று நகர்ந்து கொண்டே இருக்கின்றது சுகமாக நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கின்றேன் நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா எனவே அன்புடைஞ்சியங்களே முகநூல் வாயிலாக மிக நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு மனதில் தோன்றிய ஒரு ஆசையின் தான் என்று நான் உங்களோட நேரில் வாயிலாக பேசி கொண்டிருக்கக்கூடியது எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களை மறந்து நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு நாட்டில் பிறந்த பிரஜைகள் என்ற ரீதியில் கிழக்கு மாகாணத்தை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடிய வகையிலேயும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு த தலைமை த தனித்துவமிக்க ஒரு தன்மானம் மிக்க பகிரங்க சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக தமிழர்களுடைய மத்தியில் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எங்களுடைய பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா அவங்க அதே நிமித்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பக்கம் நாங்கள் சென்று பார்க்க வேண்டிய கட்டாய தேவை ஒன்றும் இருக்கின்றது வெற்றி பேச்சுக்களும் வீர வசனங்களும் பேசி தமிழர்களுடைய மனதுகளில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தன்மானத்தையும் மாற்றான் பறிக்கின்ற வகையில் செயற்பட்டு கடந்த காலங்களில் மடகள அதாவது கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் பதவியை கூட் கூட்டி கொடுத்த வகையிலான செயற்பாடுகளை செய்து அரங்கேற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில அனுபவம் மிக்க படித்த சில சிலரை வந்து இந்த தேர்தலில் களமிறக்கப் போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கின்றது அது எந்த வகையில் உண்மைத்தன்மை எந்த வகையில் அது சாத்தியப்படும் என்பதில் எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லை எது எப்படி தான் இருந்தாலும் வீரவசனங்களுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் வீணான சில செயற்பாடுகளுக்கு மாத்திரமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்சி தமிழ் மக்களை பகடைக்காய்களாக பாதுகாப்பு கவசமாக இங்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கூட்டத்தொடரில் அதாவது அபிவிருத்தி கூட்டத்தொடரில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கடந்த கால பகுதிகளில் அபிவிருத்தி கூட்டத்தில் இருந்து சாதாரண இருக்கையிலிருந்து எழும்பி வந்த ஒருத்தர் தான் சதாசிவம் வியாழேந்திரன் சேர்றவங்க அதே ஒரு காலம் மாறி சில மாதங்களுக்கு பின்பு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு இந்த ஒரு ஆளுமை மிக்க தலைமை அந்த கூட்டத்துக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சில அறுவரடிகள் சமூகம் அளிக்காமல் வெற்றி கதிர கதிரைகளாகவே அங்கு காணப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த காலங்களில் அந்த இருக்கைகளிலிருந்து வீரவசனம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று இங்கு சம முக்கியமான விஷயங்கள் பேசப்படுகின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் ஏன் அங்கு சமூகம் அளிக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடியதாக இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் எனவே உண்மை தகவல்களையும் உண்மையமா உண்மையான நிதர்சனமான சில உண்மைகளையும் சில செயும் தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வகையில் செயற்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக வருகின்ற பொது தேர்தலில் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக எங்களுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கக்கூடிய சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் சில சமத்துவம் மிக்க செயற்பாடுகளையும் நாங்கள் அடைய வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எனவே அன்பான உறவுகளே சின்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை தான் சின்ன ஒரு மாற்றம் தான் மாற்றத்துக்கான அறிகுறி மாற்றக்கான மாற்றத்துக்கான வழிகளை நாங்கள் தான் தீர்மானிக்கணும் மாற்றான் தீர்மானிக்கிறது மாற்றான் எப்படி வளர்ந்து கொண்டு போகிறான் மாற்றானுடைய செயல் எப்படி மாற்றானுடைய சந்ததிகள் எப்படி வளர்கின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்தில் மாற்றானுடைய செயற்பாடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த இலங்கையில் கூட நீங்கள் பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த இலங்கையிலுடைய எங்களுடைய தமிழ் சமூகம் இங்கு அடிமைகளாகவும் ஓரம் தள்ளப்பட்டு படித்து பட்டம் பெற்றவங்க கூட இன்று தொழில் வாய்ப்பு இல்லாமல் கூலி தொழில்களுக்கும் வீட்டு பணிப்பெண்களாகவும் வீட்டிலே தங்கியிருக்கக்கூடியவராக இங்கே சித்தரிக்கப்படுகின்றார்கள் இதற்கு காரணம் என்ன இது யாருடைய யார் எந்த தலைமையில் உள்ள பிழை என்பதை நாங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது எனவே அன்பாந்த கிழக்கு வாழ் ஒட்டுமொத்த இலங்கை வாழ் தமிழ் தமிழ் மக்களே குறிப்பாக கிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு நான் பணிவாக ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிக் கொள்ள வேண்டும் தேடுதல் தான் வாழ்க்கை மாற்றத்தை மாற்றத்துக்கான ஒரு தீர்மானம் மாற்றத்தை தேடிய ஒரு வா ஒரு தேடல் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் மாற்றத்தின் பிரதிபலன் எங்களுடைய சந்ததிகள் வளர வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பாருங்கள் குடும்பம் அங்கே இருந்தால் நாங்கள் வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து துறவு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் உண்டு இல்லை எங்களுக்கு டேலண்ட் இருக்குது எங்களுக்கு தொழில் தெரியும் ஜப் தெரியும் எங்களுக்கு தொழில் தெரியும் ஏன் எங்களுக்கு தொழில் கிடைக்கல காரணம் என்ன எங்களுக்கும் அரசியல் செல்வாக்குகளும் பண பலமும் இருந்தால் கட்டாயம் எங்களுக்கும் தொழில் கிடைச்சிருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை படித்தவங்க எத்தனை கிராஜுவேட் இன்றைக்கு வெளிநாடுகளில் வாழ்கிறாங்க காரணம் என்ன எங்களுடைய தகமைகளையும் எங்களுடைய திறமைகளையும் குழி தூண்டி புகைக்கூடிய வகையில் எங்களை இனத்தை சார்ந்த சில தகமைகள் எங்களை அடிமட்ட முட்டாளாக் கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த முட்டாத்தன்மையாக கூடிய சில தலைமைகளிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இல்லவா எனவே அன்பாத அன்பார்ந்த உறவுகளே என்னென்னுமே சகோதர சகோதரிகளே இந்த முகநூலில் பயணிக்கக்கூடிய உறவுகளே நான் யாரைக்கும் மனம் புண்படுற மாதிரியோ இல்லை ஒரு இனத்தை கொச்சப்படுத்தியோ இல்லை ஒரு மதத்தை கொச்சப்படுத்தியோ நான் பேச வரல என்னுடைய உரிமை சார்ந்த என்னுடைய இனம் சார்ந்த மொழி சார்ந்த பேச்சுகளுக்கு மாத்திரமே என்னுடைய குரல் எப்பையும் ஒழிச்சு கொண்டிருக்கும் எனவே தவறான சிந்தனை தவறான நோக்கத்தில் என்னை பார்க்காதீங்க என்னுடைய என்னுடைய பேச்சு மீதுதான் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் நின்று மங்கலாமல்ராஜ்